தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள். ஓட்ஸை முதல் நாள் இரவிலேயே ஊற வைத்து மறுநாள் காலையில் அதனை அரைத்து பேஸ்ட் செய்து கொள்ளுங்கள். அவற்றுடன் புளித்த தயிர் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி ஊற வைத்து கழுவ வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலனை விரைவில் காணலாம். மேலும் எலுமிச்சையைப் போலவே உருளைக்கிழங்கிலும் ப்ளீச்சிங் தன்மை அதிகம் உள்ளது. ஆகவே உருளைக்கிழங்கை பேஸ்ட் செய்து அதனை தினமும் முகத்தில் தடவி நன்கு ஊற வைத்து கழுவினால் முகம் பொலிவோடு மின்னும். அது மட்டுமல்லாமல் துளசியில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் இதர ஊட்டச்சத்துக்களானது சரும செல்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சருமத்தை பொலிவோடும் ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ளும். முக்கியமாக துளசி முகப்பரு பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வளிக்கும். அதற்கு துளசியை அடைத்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி 15 நிமிடம் ஊற வைத்து கழுவ வேண்டும். மேலும் குங்குமப்பூவை பாலுடன் சேர்த்து கலந்து முகத்தில் தடவி 20 நிமிடம் ஊற வைத்து கழுவ குங்குமப்பூவில் உள்ள பிளீச்சிங் தன்மையினால் சருமத்தில் உள்ள கருமை நீங்கும். அது மட்டுமல்லாமல் சீக்கிரம் வெள்ளையாவதை நீங்கள் காணலாம். அடுத்ததாக மஞ்சள் மற்றும் தக்காளி சாற்றினை ஒன்றாக கலந்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி மாஸ்க் போட்டு வந்தால் அது சருமத்தின் நிறத்தை அதிகரிக்கச் செய்யும். அடுத்த பொருளாக பாதாம் எண்ணெயை வெதுவெதுப்பாக சூடேற்றி முகத்தில் தடவி மசாஜ் செய்து நன்கு ஊற வைத்தால் முகத்தில் இரத்த ஓட்டம் அதிகரித்து முகம் பிரகாசமாக இருக்கும். இதுவரை சருமத்தின் நிறத்தை அதிகரிக்க செய்வதற்கான சில வழிகளை தெரிந்து கொண்டோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நண்பருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.